அபிலாஷ் என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணு, ஜெயிச்சே தீரணும், வாழ்க்கையில ஜெயிச்சே தீரணும், யாரெல்லாம் பேசினாலும் அவன் முன்னாடி நின்று காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடய மனசில் செயல்படுவேன். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சிறு பிரயாணங்கள் இருக்கு, அதே சமயத்தில் அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சின்ன சின்ன தடைகள்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து இப்போ அந்த தடைகள் கிடையாது, ஒரு அருமையான வழிகாட்டுதல்கள் இருந்துட்டு இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கவா சொந்த தொழில் தொடங்குறதும், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா மேலும் ஏதாவது பண்ணலாமா, நம்ம ஜாதக ரீதியாக செட் ஆகுமாங்கிற எண்ணங்களை பற்றி சிந்திக்கிற கூடானதாக இருந்துட்டு இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் அப்படிங்கிறதுன்னு இருக்கும். சின்ன விஷயத்துல கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல கன்னிராசி என்பர்களுக்கு திருமண பலன்கள், மற்ற காரியங்களுக்கு அமோகமான பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையில நல்ல பலன்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். கன்னிராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நம்ம வாழ்க்கையில இப்படிதான் மாறணும், ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு இந்த மாதிரி ஜெயிச்சாகணும், இதுதான் சரியான வழி அப்படின்னு ஒரு செயல்பாடுகள்ல முன்னேறுவேன். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தமான இருக்கிறவங்க, கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே,